இந்த செவத்தை பிடிச்சு தள்ளு, அப்படிதான் தள்ளு. யோ கேழ்வா, டான்ஸ் சொல்லி தர சொன்னா மாப்போட சொல்ற, செவத்தை பிடிச்சு தள்ள சொல்ற, நான் உங்ககிட்ட டான்ஸ் தானே சொல்லி தர கேட்டேன். என் கூட வா. ரெடி, 5, 6, 7, 8. கரெக்டா பண்ணடா, உதச்சிருவேன். எப்பவுமே தூக்க போறோன்ற ஒரு நிலைமை வரப்போ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணு, கண்டிப்பா நீ அங்க ஜெயிப்ப, நல்லா பாத்துக்கோ. ஃபைனலா வேர்ல்டு பெஸ்ட் டான்சருக்கான ஃபினாலேக்கு வந்துட்டோம். நமக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு இளைய தளபதி விஜய், ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட். உங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, சின்ன பிரச்சனை. ஆ மிட்டாய் ஒன்னு போட்டோம்பா, அம்மங்கன உட்டோம் நோட்டோம்பா. எப்பவுமே தூக்க போறோன்ற ஒரு நிலைமை வரப்போ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ண. இப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வின்னர்னு. என்னாச்சு, அடுத்து வர காம்படிஷன்ல ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், அவன் ஆடுற டான்ஸ் யாராலையும் ஆட முடியாதான். அப்படி என்ன டான்ஸ்? புள்ளைங்கோ டான்ஸா? வீடியோ தானே இருக்கா? இந்தாங்க. கொசு எல்லாத்தையும் அடி. கொசு அடிக்கணுமா? இந்த எறும்பு கடிக்கிற இடத்துலலாம் சொரி. ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ நான் போடுற பாட்டுக்கு கொசு அடிக்கிறதையும் எறும்பு கடிக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடு, அப்போ வரும் பார் புலிங்க டான்ஸ். டான்ஸ் அடி விஜய் கிட்ட அவார்ட்லாம் வாங்கினியாம, தளபதி 67 அப்டேட் சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? வேணாம் தாத்தா, முட்டி போட்டுருங்க. தாத்தா அவங்க கிட்ட கன்லாம் இருக்கு, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அவர் டான்ஸ் தப்பா இருக்கு, அவனை சும்மா விட மாட்டேன். தாத்தா தாத்தா போவாதீங்க. டான்ஸ் ஆடுறீங்க, சண்டை போடுறீங்க, கன்ஸ்லாம் ஹேண்டில் பண்றீங்க, யார் தான் நீங்க? சின்ன பசங்களை மாதிரி நீ ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா, நான் என்ன பண்ணுறது? அப்போ நீ கிளம்பி ஸ்கூலுக்கு போ. டேய் எதுக்கு இதெல்லாம்? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டு வச்சுப்போம், நான் போகிற ஸ்டெப்பெல்லாம் நீ போட்டுட்டீங்கன்னா இந்த தொழிலை விட்டு நான் போயிடுவேன். பார்த்துக்கலாம். என்ன ஸ்டெப்புடா இது? இது வயலில் பாத்ரூம் போகும்போது இடம் மாறி உட்கார ஸ்டெப். இது என்ன ஸ்டெப்புடா? இது ஊருக்கு போகிற பொண்டாட்டிய சந்தோஷமாக டாட்டா கட்டிகிட்டே ஆடுற ஸ்டெப். நான் போகிற ஸ்டெப்பை முடிஞ்சா போடுறா. பெரிய டான்சரா மாத்திச்சு.
உலகத்திலே என்ன டான்ஸ்ல யாராலையும் அசைச்சிக்க முடியல. ஐயோ அம்மா, என்ன போறத பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன். அந்த கடையில ரைஸ் போடு, உப்பு போடு, அஜினா மோட்டோ போடு, பச்சை மிளகா போடு, கொத்தமல்லி போடு, இப்ப பெரட்டு. போற சாங்குக்கு இதெல்லாம் ஸ்பீடா பண்ணு. தாத்தா வச்சுலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தேன், இந்த டான்ஸ் ஆட. என்ன தாத்தா அந்த மாதிரி டான்ஸ் ஆட சொல்றான், என்ன பண்றது? இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் சாதாரண மனுஷங்களால ஆட முடியாது. சரி, பைத்தியம் வந்தா ஆட முடியும். அதுக்கு பைத்தியம் ஆடு. அடுத்த வர காம்படிஷன்ல விஜய் மாதிரி ஆடணுமா? எப்படி ஆட போறேன்னு தெரியல. விஜய் மாதிரியா? சரியா கொடுவா. இந்த மூணு சாமியை விழுந்து கும்பிடு. ஏய் அப்படி இல்ல, எழுந்துக்காம கும்பிடு. இப்போ வரும் பாரு தளபதி டான்ஸ். தாத்தா நான் தளபதி காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன் தாத்தா. இதே மாதிரி எந்த காம்படிஷன் வந்தாலும் அதில் நீ ஜெயிக்கணும். அதுதான் பிரச்சனையே. அடுத்த காம்படிஷன்ல பாலையா மாதிரி டான்ஸ் ஆடணுமா? பாலையா மாதிரியா? சரி நீ போய் பிராக்டிஸ் பண்ணு, நான் வரேன். சரி. இந்த இந்த சட்டை எல்லாத்தையும் போடு. இதா இது போடு. நான் போற சாங் ஆடு. போ சீக்கிரம் ஸ்டேஜுக்கு போ. இப்ப நான் போற சாங் ஆடு. ஐயோ என்ன பண்ணாலும் வர மாட்டே. என்னாச்சு? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. பரவாயில்ல சொல்லு. இவ்வளவு நாள் அந்த டான்ஸ் மாதிரிலாம் இல்ல, உங்களால இந்த டான்ஸ கத்து கொடுக்க முடியாது. யார மாதிரி ஆடணும்? லெஜெண்ட் சரவணா மாதிரி ஆடணும். லெஜெண்ட் சரவணாவா? அது சரி, இரு வரேன். கையை கட்டு. நான் போற ஒரு ஒரு பால்ல இருந்தும் நீ மிஸ் ஆகணும். ஓகே. இப்ப அந்த கத்த வரட்டு. இப்ப பால்ல இருந்து மிஸ் ஆகு. யோ நித்யா, எவ்வளோ நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருப்ப? டான்ஸ் எப்போ சொல்லி கொடுப்ப? இப்போ நான் போடுற சாங்க்கு இதெல்லாத்தையும் சேர்த்து பண்ணு. இப்போ வரும் பாரு லெஜெண்ட் டான்ஸ். ஏய் நீ நம்ம விஜய் மாதிரி ஆடுவியா? அதெல்லாம் ஈஸிடா. லெஜெண்ட் மாதிரி சப்ப மேட்ரு. பாலையா? ஆஹா. சரி நம்ம ராகவ லாலன்ஸ் மாஸ்டர் மாதிரி ஆடுவியா? ராகவா லாரன்ஸ் மாதிரியா? தாத்தா என் ஃப்ரெண்டு ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட முடியுமான்னு கேட்குறான் தாத்தா. ராகவா லாரன்ஸ் மாஸ்டரா? சரி வா பாப்பா. எல்லா டான்ஸுமே ஈஸி தான், பட் இந்த ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸருக்கே கொஞ்சம் மேலே பாரு. என்ன தாத்தா சாக்கடையில் தள்ளி? இப்போ அந்த காலையும் சாக்கடையில் விடு. விடு விடு காலத்தோட. ஆஹா கையில் இல்லை, காலாலத்தோட. இப்போ இதே ஸ்பீடாக பண்ணு. இந்த ஸ்டெப் பண்ணி இன்னும் 20 வருஷத்துக்கு வச்சு ஓட்டலாம். எனக்கு விஜய் மாதிரி ஆட தெரியும், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட தெரியும், ஏன் ராகவா லாரன்ஸ் மாதிரி கூட ஆட தெரியும். ஆனா பிரபுதேவா ஸ்டெப் மட்டும் வரவே மாட்டேங்குது. நீ தான் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். நீ மட்டும் அதை சொல்லிக் கொடுக்கல இவனை கொன்னுடுவேன். சரி சரி நான் சொல்லித்தரேன், ஆனா எனக்கு ஒரு பக்கெட் வேணும்.
உங்க வீட்டில் இருக்கிறது இந்தியன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா? இந்தியன் தான். அப்போ இந்தியன் டாய்லெட்ல போற மாதிரி உட்காருங்க. இப்ப டேப்பை திறந்து தண்ணி பிடிங்க. ஐயோ, இதை தூக்கிட்டா நாங்க என்ன பண்றது? இப்ப ஒரே காலால அந்த பக்கெட் இழுங்க. இப்ப பக்கெட்டே இல்லாம ஒரே கால எழுங்க. இப்ப வரும் பாருங்க பிரபதேவா ஸ்டெப். எங்களுக்கு டான்ஸ் சொல்லி தரீங்களா? டான்ஸ் தானே உங்களுக்கு, என்ன மாதிரி டான்ஸ் வேணும்? எனக்கு விஜய் மாதிரி டான்ஸ் ஆடணும், எனக்கு சிம்பு மாதிரி ஆடணும். அவ்வளவுதானே? வாங்க, அந்த சாணியை மிதி. சாணியவா? சரி, சூப்பர். இப்ப அதை காலால கிளீன் பண்ணு. தம்பி, என் கூட வந்து அந்த கட்டையை பிடிங்க. இப்ப இந்த கட்டையை பிடிச்சிட்டு உன் காலத்தோட அப்போ வரும் பாரு விஜய் டான்ஸ். அடுத்து சிம்பு டான்ஸ். ஐயோ தாத்தா, அரிக்கு தெரியா? அரிக்குதே, அரிக்குதே, அரிக்குதே. சுத்தல சுரியாத, தரையில சுரி. அவ்வளவுதான். இனிமே தாத்தாவுக்கு நான் தேவைப்பட மாட்டேன் போல. இங்க இருந்து போயிடலாம்.